ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்போ தான் உடனுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம ரோஸ் பிளான்ஸு, ஃப்ரூட்ஸ் பிளான்ஸு, ஃப்ளவர் பிளான்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. உங்களுக்கு செடிகள் வேணால் நம்மக்கிட்ட புக் பண்ணி வாங்கிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ், ஒரு நர்சரியில் போய் நீங்கள் எப்படி செடிகள் வாங்குங்களோ அதே மாதிரி செடிகள் உங்கள் உங்கள் ஊருக்கு வர வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்குன்னா உங்கள் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி கிடையாது. நிறைய பேர் இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே புரிஞ்சிக்கல, மேட்டூர் பார்சல் சர்வீஸில் தான் அனுப்புங்க. எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் நியரில் உங்களுக்கு எங்கே இருக்கோ அங்கே தான் வரும், நீங்கள் தான் போய் அங்கே வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் எங்ககிட்ட ஒரு 4 செடி புக் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பார்சல் நாங்கள் பேக் பண்ணி எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் புக் பண்ணி அனுப்புங்க, நீங்கள் தான் போய் அங்கே கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, கொரியர் சார்ஜ் 160 ரூபா ஒரு ஒரு பாக்ஸுக்கு. அதே மாதிரி நீங்கள் 10 செடி ஆர்டர் பண்ணிங்கன்னா 2 பாக்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே வரங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோஸ் செடியை பற்றி பார்க்க வரோம். பார்த்தீங்கன்னா கல்காத்த ரோஸுங்க, அழகாக புட்டு புட்டாக கொத்து கொத்தாக போகக்கூடிய வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக பூ பூத்துட்டே இருக்குது. நிறைய பேர் நம்மகிட்ட வாங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பூ பூத்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன பிளேஸில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் போகும். அதே வெயிலான பிளேஸில் வச்சிங்கன்னா வெயிலும் நல்லா ஏன்னா பார்த்தீங்கன்னா கிளைமேட் தகுந்த மாதிரி மாறுங்க. வேணா இப்போ நம்மகிட்ட இருக்க கிளைமேட்லேருந்து வேறு ஒரு கிளைமேட் வரும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பூத்தாலையும் 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் மினிமம் அடுத்து பூ நெக்ஸ்ட் பூ போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே பூக்கள் போக்கும். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர் கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி போக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கூலிங் கிளைமேட் இருந்தால் அங்கே வந்து பார்த்தா ஒரு கலர் ஷேட் ஆகி போகுதும். அது ஃபுல்லாக நீங்கள் பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டான ரெகுலரான ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலரே நம்ம காட்டுற வீடியோவில் காட்டுற கலரே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ கல்கத்த ரோஸ் சூப்பராக அட்டகாசமாக நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குது, பெஸ்ட்டான பிளான்ஸ் இருக்குது. நான் இப்போ வீடியோ போகிறது எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ஸ் இருக்குனால மட்டும் தான் நான் ரோஸ் வீடியோ போகிறேன். இதுக்கு மேலே ரோஸ் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஓகேங்களா, புக் பண்ணுறவங்க இந்த ரோஸ்லாம் புக் பண்ணி வைக்கேன். ஆனால் சேஃபாக ஃப்ரெஷ்ஷாக கிளைகளான பிரான்ச்சஸ் நிறைய இருக்குதுங்க. ஒரு பாட்டிலே வச்சு வளர்த்துக்கலாம், டெய்லிக்கு பூக்கு பஞ்சம் இருக்காது. அந்த ரோஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோ பார்த்துக்கிற ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா கல்காத்த ரோஸுங்க. ஓகேங்களா, இது நல்லா பூ வெடிச்சிச்சுன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா கலர் நல்லாயிருக்கும், திக்னஸாக இருக்கும். ஒரு ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டு, பிங்க்கு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரி பெருசு பெருசாக போக்கும். ஓகேங்களா, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சூரான பிளான்ஸ் இருந்தால் நல்லா பெருசாக புட்டாக அழகாக போக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ்னு சொன்னால் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிளான்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பிரான்ச்சஸோடய இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நல்லா பிரான்ச்சஸோடய இருக்கும். ஓகேங்களா, கிளையே நல்லா இருக்கும், கிளைகளோட நல்லா முட்டுகளும் இருக்கும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பீஸ் இப்போ நிறைய இருக்கனால தான் நான் வீடியோ போடுறேன். புக் பண்ணுறவங்க நமக்கு நிறைய பேர் கேட்பாங்க, ரோஸ் வீடியோ தம்பி போடுங்க, இப்போலாம் போடுறதே இல்லைன்னு. இதுக்காகவே நான் வீடியோ போட்டு வரேன். உங்களுக்கு என்னென்ன செடிகள் பிடிக்குதோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இதோட பூ எப்படி தெரியுமா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் கருப்பு கலர் டிஏபி உரம் போட்டிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கருப்பு கலர் உரம் எங்கே கிடைச்சா நீ வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி லைட்டை போட்டு மீடியமான ரெகுலராக தண்ணி ஃபாலோ பண்ணால் போதும், நார்மலாக உள்ள. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆனப்பெல்லாம் நீங்கள் தண்ணி விடணும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் இழந்தவொடனே தண்ணி விட்ருங்க, நிறைய பேர் விடவே மாட்டாங்க. பூ அந்த இப்போ இலைலாம் கருகுது அப்படின்வாங்க. ஓகேங்களா, இலை கருகுதுன்னா அதுதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வைக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்பரேச்சர் அதிகம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரோஸரையும் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் கல்கத்த ரோஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கொத்து கொத்தா பூக்கும், அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துருக்க செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்கத்த ரோஸ் தாங்க. பாருங்கள் அழகழகாக நிறைய முட்டுகளோடையும் நல்லா பிரான்ச்சஸோடய இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து மொட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 மொட்டுக்கள் இல்லை 4 மொட்டுக்கள் அந்த மாதிரி தான் வைக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும், கிளக்கலையோட மொட்டுக்கள். நம்மகிட்ட பெஸ்ட்டான பிளான்ஸ் இருக்குதுங்க. வீட்டுக்கு விருப்பம் போகிறவங்க நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இதில் கூத்துக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் ஒரு அழகாக பூத்துருக்குது, செம்மையாக இருக்கும். இதே மாதிரி துளுரே பார்த்தீங்கன்னா இலையிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய நார்மலாகவே நீங்கள் வந்து நார்மல் ரோஸோடு இது பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும். எப்படி கொடி ரோஸ் எப்படி நிறைய பூக்குதோ அதே மாதிரி தான் இது பூக்கும். நிறைய பேர் ரோஸ் மெயின்டைன் பண்ணணும், டெய்லியும் பூ பூக்கணும், டெய்லியும் வேணும், பூ பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இந்த ரோஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த ரோஸ் சில்வர் லைனு, இந்த ஃபேரி ரோஸ் இந்த மாதிரி சொல்லலாம். இது செடிகள் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான கண்டிஷன். நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் இருக்குது, இதில் பாருங்கள் இது ஃபுல்லாகவே அதில் தான் இருக்குது. இதில் இருக்கிற பிளான்ட் தான் ஒன்று செலக்ட் பண்ணி அனுப்புங்க. இதில் நிறைய கல்கத்த ரோஸ் இருக்குது பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இந்த துளிர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், இது எல்லாமே கல்கத்த ரோஸ் தான். சூப்பராக நல்லா பெஸ்ட்டான ஃப்ரெஷ் பீஸ் இருக்குதுங்க, அதுக்கு தான் நான் வீடியோ போடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செடி எடுத்து வச்சு காட்டுறோங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். எல்லாமே செடியிலேருந்து எல்லாமே காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா பெரிய கவரில் இதே மாதிரி தான் உங்களுக்கு செடிகள் வரும். ஏன்னா நம்மகிட்ட வாங்க கஸ்டமர் யாராக இருக்குது எப்படி ரிசீவ் ஆச்சு கல்கத்த ரோஸ்னு கேளு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்லா புக் பண்ணி வாங்கியிருப்பீங்க. நம்ம வீடியோ யாரோ ரெகுலராக பார்க்குறவங்களோ அவங்க யாரோட பிளான்ட் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்களோ அவங்கள கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி நம்மகிட்ட வாங்க கஸ்டமர் பூ பூத்துருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ரோஸ்னு சொல்லலாம், அந்த வெரைட்டி நிறைய செடிகள் இருக்குது. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய ரோஸில் தான் உங்களுக்கு ஒவ்வொரு ரோஸை செலக்ட் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ டு ஆல், பாய் பாய்.